தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவர் கருணைக்கு உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, அவர் இறகினில் அடைக்கும் ஆனவனே, உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, அவர் இறகி அடைக்கலம் ஆனவனே. நீரே என் புகழிடம், நீரே என் அரணம், உம்மையே நம்பினேன் என்று பாடு. நீரே என் புகழிடம், நீரே என் அரணம், உம்மையே நம்பினேன் என்று பாடு. உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, சிறகினில் அடைக்கலமானவனே. Our Father who sees what is kept secret will reward you. Matthew 6:4. மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். கிறிஸ்துவின் நற்செய்தி. உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, 2 கொரிந்தியன்ஸ் 6:9-7 God loves a cheerful giver. மனம் வந்து கொடுப்பவரை இறைவன் அன்பு செய்கிறார். சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். Bonum est diffusivum sui. It is the nature of goodness to pour itself out. நன்மைத்தனம் எப்பொழுதும் பொங்கி வழியக்கூடியது, தன்னில் அடங்கி இருக்காது என்பதுதான் உண்மை. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அவை யார் பிறருக்கு பகிர்ந்து அளிக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் கூட பெறுவார்கள். We must carefully examine our true intentions in whatever we are doing and see what we are not seeking our own interest, if we are really trying to serve the Lord. Saint Gregory the Great, பெரிய கிரகோரியார், இறை ஊழியம் என்பது நமது செயல்களில் தன்னலம் மறுப்பு, எண்ணத்தில் பரிசுத்தம், செயலில் சுத்தம் இருத்தல் வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இதனால் எனக்கு லாபம், அனுகூலம், ஆதாயம், ஆகவே இதை செய்வேன், இதை நான் ஏற்றுக்கொள்வேன், இதன் பின் செல்வேன் என்று தனக்கு ஏதாவது ஆதாயமோ அனுகூலமோ பயனோ இருந்தால் அதை பின்பற்றுவது. ஆனால் இறை ஊழியம் என்பது எந்த கைமாறையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியதாக இருத்தல் வேண்டும். பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடுபோவது இல்லை. இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலமாருக்கு என்ன சொல்லுவேன்? பட்டினத்தார் பாடல். பட்டினத்தார் நச்சுன்னு சொல்லுவார். அதான் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடா கந்தையா அப்படின்றதும், இந்த எத்தகைய மன்னனாக இருந்தாலும் அவன் இறந்த பிறகு பிடி மன்னன் ஆய்விடுவான் என்பதும், இப்படியெல்லாம் நல்ல தத்துவங்களை நெற்றியில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய மனுஷர். அவை எதையும் நாம் கொண்டு வந்ததில்லை, எதை கொண்டு போக போகிறோம்? ஆகவே இடையில் கிடைக்கப்பட்டதை நாம் பகிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம். ஓ குட்னஸ், தேங்க்ஸ் for all that you have given me. Take me wholly, the giver of all. Take and accept my rights, my thoughts, my desires, for you have given them all. I received all from your goodness. Empty me all that I hold. Break the hand torch that I cling to. Lead me by your hands and lift me up from the bounty of your grace. Hold me in thy loving presence. நன்மையின் உருவான நல்ல தேவனே, வாங்கிட நான் ஏங்கியது போதும், வாரி என்னை உம் கையில் அள்ளும் வள்ளலே. ஏற்றுக்கொள்ளும் என் உரிமைகளை, நினைவை, விருப்பங்களை எடுத்துக்கொள்ளும். எல்லாம் நீர் தந்தவை. என் பிச்சை பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எரிந்துவிடும். உடைத்துவிடும் என் கைவிளக்கை, எட்டிப்பிடியும் என் கைகளை. கொட்டி கிடக்கின்ற உம் கொடை குவியலிலிருந்து என்னை தூக்கிவிடும். கட்டிப்பிடித்து உம் திருமுன்னே சேர்த்துவிடும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். தேவர் தோதன தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து மூடி பெருக புதிய நியம முறைகள் வரும். புலன்களோ மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெருக. பிதாவர்க்கும் சோதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில் லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகும். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆபத்து எதற்குமே அஞ்ச வேண்டாம், ஆண்டவரே உன்னை பாதுகாப்பார். ஆபத்து எதற்குமே அஞ்ச வேண்டாம், ஆண்டவரே உன் பாதுகாப்பார். தீமை உன்னை அணுகாது, எந்த துன்பமும் உன்னை நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. உன்னதரின் நிழல் வாழ்பவனே, அவர் சிறகே அடைக்கல் ஆனவனே. ஆயிரக்கணக்காய் உன் அருகினிலே தீயவர் விழுந்து மாண்டாலும், ஆயிரக்கணக்காய் உன் அருகினிலே தீயவர் விழுந்து மாண்டாலும், உன்னை எதுவும் தீண்டாது. உன் ஜெபத்தை கேட்கும் தேவனவர், உன்னை எதுவும் தீண்டாது. உன் ஜெபத்தை கேட்கும் தேவனவர், உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, அவர் சிறகே அடைக்கலமானவனே. உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, அவர் சிறகினில் அடைக்கலமானவனே. நீரே என் புகலிடம், நீரே என் அரணும், உம்மையே நம்பினேன் என்று பாடு. நீரே என் புகலிடம், நீரே என் அரணும், உம்மையே நம்பினேன் என்று பாடு. உன்னதரின் நிழலில் வாழ்பவனே, அவர் சிறகின் அடைக்கலம் ஆனவனே. நற்கருணை மாலை, இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை, இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை, இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை, இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை, இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன், இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன், இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது, இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை, இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன, இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். இயேசுலன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, ஜூன் மாதம் இயேசுவின் திரையத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். ஆகவே நம்முடைய இல்லங்களை இயேசுவின் திரையத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இங்கிருந்து கூட நாங்கள் அந்த சடங்கை செய்கிறோம் என்பதை அறிவிக்கின்றோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், உங்களுடைய வீடுகளில் இறந்தவருடைய நினைவு அல்லது முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் கொண்டாடும் பொழுது அவைகளையும் இந்த திருப்பலியோடு ஒப்புக் கொடுத்து ஆசிரியை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம். இதை பிறருக்கும் அறிவியுங்கள். இன்று இப்பொழுது திருப்பலி முடிந்ததும் அந்த தொடர் திருப்பலி கருத்தை ஒப்புகின்ற சவுதி ஜெரால்ட் மனைவி டீனா அவர்களுக்கு பிறந்த நாள். அவர்களுக்கு உடல்நலத்தையும் ஆசிரையும் அருளையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கின்றோம். அதே போன்று யாருக்கெல்லாம் அவசரமாக அவசியமாக இறைவனுடைய அருள் ஆசிரியர் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு ஆம் ஜெபிக்கின்றோம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல அன்பு தேவனாகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நன்றி எறிதலை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாக இருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலாக இருக்க எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.